எல்லாருக்கும் தமிழ் சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்ற ஆசை, ஆனா இவருக்கு மட்டும் தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும்ன்ற ஆசை. சார் உங்களுக்கு இல்ல சார், ஏன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தா தமிழ் சினிமாவும் நல்லா இருக்கும் அப்படிங்கறது இவரோட எண்ணம். தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாம்பாட்டன் படத்தின் தயாரிப்பாளர் என் தம்பி வி பழனிவேல் அவர்களே, இயக்குனர் அருமை தம்பி விசி வடிவுடையானவர்களே, மிக அற்புதமாக பின்னணி இசை சேர்த்திருக்கிற என்னுடைய அருமை தம்பி அம்பரீஷ் அவர்களே, படத்தின் கதாநாயகன் ஜீவன் அவர்களே, என் அருமை தம்பி சரவணன் அவர்களே, இயக்குனர் வெங்கடேஷ் அவர்களே, மற்றும் இந்த படத்திலே பங்கு பெற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள், என்னுடைய அருமை தம்பி பரமசிவம் போன்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருந்து நாலு பேர் இந்த பக்கம் அழுதுகிட்டு இருந்தா அது வாழ்க்கையும் ஆகாது, நல்ல சமுதாயம் ஆகாது. படம் எடுக்கிற தயாரிப்பாளர் மகிழ்ந்திருந்தால் உடர்ந்து ஒத்துழைத்த அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று பொருள். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்து தயாரிப்பாளர் மட்டும் அனாதையாக விட்டுட்டா அது திரைத்தொழிலே அல்ல, அது தெருத்தொழில். எல்லோரையும் வாழ வைக்கிற தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும். அதனுடைய என் அருமை தம்பி பழனிவேல் ஒரு குழந்தை மனம் படைத்தவன், எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் படைத்தவன், தன்னிடம் இல்லை என்றாலும் பிறரிடம் கடன் வாங்கி உதவி செய்யக்கூடிய அற்புதமான குணம் படைத்தவன். ஒரு 1.5 மாசமாக ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாருன்னு தெரியாது எனக்கு. வாட்ஸ்அப்பில் வணக்கம் சார், குட் மார்னிங் சார் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்போது ஒரு தடவை ஃபோன் எடுப்பேன், எடுத்தால் ஐயா புருஷனுக்கு உடம்பு சரியில்லையா, எந்திரிக்க முடியாது, நான் தான் இருக்கேன், என்னாலே முடியல, 70 வயசு மேலே இருக்கோன்னு நினைக்கிறேன். அது பழனிவேலுக்கு தான் தெரியும், அவர் தான் ஒரு ஆள் அனுப்பி அங்கே உதவி பண்ண வச்சேன். யாருன்னே தெரியாது, முதல்ல ஒரு 3000 ரூபா அனுப்பு தம்பி அப்படின்னா அவருடைய எழுத்தாளர் அக்கௌண்டன்ட் கிட்ட சொல்லி, அவங்க மாமா அந்த இதில் இருக்கார், அங்கே உடனே வீட்டுக்கு போய் 3000 ரூபா கொடுத்தா இயலாத வயது முதிர்ந்தவர்கள் உறவுகள் இல்லை, அந்த தாய் மட்டும் கொஞ்சம் உடல் நலத்தோடு எந்திரிக்க முடியாத அந்த கணவனை காப்பாற்றி கொண்டிருக்காள், வருவாய்க்கு வழியே இல்லை. அப்போ என் தம்பிகிட்ட சொல்லி நான் ஒரு 3000 ரூபா கொடுத்து, தம்பி எப்படியாவது அதை கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னேன். உடனே சேர்த்துட்டான். அந்த தம்பி பேர் என்னப்பா? அருண் அக்கௌண்டன்ட், அவங்க மாமா மூலமாக. பிறகு ஒரு 15 நாளில் ஒரு ஃபோன் வந்தது, தீபாவளிக்கு 5 நாள் முன்னால், என்ன இப்போ தானே உதவி பண்ணோம் அப்படின்னு. மறுபடியும் என்ன, தீபாவளியாக இருக்கிறதால அவங்க நல்லா இருக்கணும்னு, என்கிட்ட பணம் இல்லை அப்போது. அப்புறம் நான் பழனிவேல் இந்த மாதிரி கேட்குறேங்கடா, என்கிட்ட பணம் இல்லைன்னு என்ன நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு 3000 ரூபா கொடுத்து உடனே அந்த அருண் அனுப்பி அதை கொடுத்து விட்டாங்க. அந்த அம்மா இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க, கண் ஆப்ரேஷன் பண்ண காசு இல்லைன்னு. அதனால் ஒரு 5000 ரூபா கொடு, இருக்கா பைட்டில், பரவாயில்ல. அப்புறம் நான் அந்த அருண்கிட்ட கொடுத்து அந்த அம்மா கிட்ட சேர்த்துரு. சரி, எங்கள் பங்கு 10000, யாருன்னு ரைட். அருண் இந்தா உங்கள் மாமாவா அன்னைக்கு கொடுத்தது, அவர்கிட்ட கொடுத்தது சேர்த்துரு சொல்லு. இது தர்மம். இப்போ இந்த விழாவுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார்? குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம்.
இந்த 5 லட்சத்தில் 3 லட்சம் நியாயமான செலவு. இது வேணும், பண்ணி ஆகணும். எப்படி ஒரு படத்துக்கு கண்டிப்பாக 75% நியாயமான செலவு, அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நிறைவாக இருக்கணும். அதில் வஞ்சகம் பண்ணக்கூடாது. மீதி அந்த அனாவசியமாக சில டைரக்டர்ஸ் ஹீரோவுக்காக ஹீரோயினுக்காக அவருடைய ப்ரமோஷனுக்காக இவர் அடுத்த படத்தை அவர் இவருக்கு தருவார் இந்த உள்நோக்கத்தோடு அனாவசிய செலவு பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் அதர்மம், வேஸ்ட். இந்த படம் என்ன செலவாக இருக்குமோ அதெல்லாம் உண்மையான புண்ணியம் தர்மம். இந்த 5000 தான், இதுதான் தர்மம். தலை காக்கும், காக்குமா காக்காதா? வாய் சொல்லல, நிரூபித்து காட்டப்பட்டிருக்கிறது. புரட்சி தலைவன் என்ற ஒரு புண்ணியவான் மகாவள்ளல் வாழ்ந்தார். படத்துக்கே தர்மத்தின் தலைவன் பேர் வச்சு படம் நடித்தவர். அவரை ஒரு மிகப்பெரிய நடிகர் தான், ஏதோ உள்ளுக்குள்ள அவங்க விஷயம் சுட்டாரு, இங்க பட்டுருச்சு. ஒரு 3 இன்ச்சு மேலே பாருங்க, யோசிச்சு பாருங்க, தலை போயிருக்கும், அதோட அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். அது 3 இன்ச்சு கீழே கழுத்தில் பட்டதால் காப்பாற்றப்பட்டார், மீண்டும் முதல்வர் ஆகிறார், தமிழகத்தை காப்பாற்றினார். அந்த வள்ளல் தான் புரட்சி தலைவர் MGR. வாழ்ந்தும் வாழாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இறந்தும் இரவா புகழோடு இருக்கிறார். அப்போ அந்த தர்மம் 3 இன்ச்சில் காப்பாற்றுச்சு. எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு தர்மங்கள் காப்பாற்றப்படும். ஏனென்றால் மனிதன் தனக்கு தெரியாமலே பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான். தெரியாம தெரிஞ்சு பண்ணுறானுங்க, இரக்கமில்லாத அரக்கர்கள் இருக்காங்க. ஆனால் பல பேர் தெரியாமல் ஏதோ நடக்க, வாழ்க்கை எனக்கும் நடக்கலாம் உங்களுக்கும் நடக்கலாம். ஆக அதையெல்லாம் இந்த பாவங்களை தீர்ப்பது எது? இப்போ உடம்புல அழுக்கு சார், தினமும் அழுக்கு படிது, காற்று தூய்மை இல்லாத காற்று, சீதோஷ நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாம் சேர்ந்து, வியர்வை உடல் வியர்வை எல்லாம் சேர்ந்து நமக்கு அழுக்கு வருது. நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த அழுக்கை துடைக்க நீக்க அல்லது வீட்டுக்குள்ளே தினமும் தூசி அதை கழுவ என்ன பண்ணுறோம்? நீரை பயன்படுத்துகிறோம். தண்ணீரை பயன்படுத்தி சோப் போட்டால் தான் உடல் அழுக்கு போகிறது. தரையை தண்ணீர் விட்டு கழுவினால்தான் தரை அழுக்கு போகிறது, தூய்மையாக வாழ்கிறோம். அதே போல மனிதன் செய்கிற பாவம் என்ற அழுக்கு போக வேண்டும் என்றால் தர்மம் செய்ய வேண்டும். அதை தவிர வேற எதையும் இறைவன் வைக்கவில்லை. தர்மம் செய்ய வேண்டும். 10,000 ரூபா வருவாயா, 1,000 ரூபா, 10% இல்லை 5%, பணம் இல்லையா கவலையே படாத, ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு உதவி பண்ணு. வாய்ச்சொல்லில் வாழ்த்து. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருகில்லா. பணம் இல்லைன்னா கவலைப்படாத, வாயால் வாழ்த்து. நீ நல்லா இருப்பா, நல்லா இருப்பப்பா, முன்னேறுவப்பா, உங்கள்கிட்ட அவ்வளோ திறமை கொட்டி கிடக்குதுப்பா அப்படின்னு சொன்னால் அகம் மகிழும், முகம் மலரும். இதே நீ அடுத்தவனை பாழாக்கணும், கெடுத்துடணும், குடுத்து முடிச்சிடணும், அவனை கொலை பண்ணணும் அப்படின்னா அந்த அழுக்கு எங்கே தோணுது? அந்த தீ நம்ம மனசில் தான் தோணுது. அவனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த துர் எண்ணம், கெட்ட எண்ணம் எங்கே தோன்று? முதல் நம் மனதை அழுக்காக்கிறது, நம் மனதை கெடுக்கிறது, பிறகுதான் அவங்கிட்ட போகுது. அதான் வள்ளுவன் சொன்னான், தீயவை தீய பழத்தலால் தீயவை தீயின்னு மஞ்சப்படும். ஏன் தீய சொன்னா? இப்போ நமக்கு எதிரில் ஒரு விரோதி இருக்கு, அவன் வீட்டை கொளுத்தணும். பெருந்தலைவர் காமராஜர் வீட்டை கூட டெல்லியில் கொளுத்துனாங்க, ஆனால் பத்தலை புண்ணியமா தியாகச்செம்மல், அதனால அது பத்தலை அந்த தீ. அப்போ முதல்ல அந்த தீ எங்கே தோன்றியது? அந்த தீயவர்களின் நெஞ்சில் தோன்றியது, அங்கே எரிந்துதான் அது அடுத்தவர்களை எரித்தது. அதான் வள்ளுவன் சொன்னான், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். ஒரு அதை கொளுத்தணும்னா நீ ஒன்று இங்கே கொளுத்தணும். ஒரு தீக்குச்சியை பந்தத்தை நீ கொளுத்தினாதான் அந்த தீயை அந்த குடிசை கொளுத்துவ. அப்போ முதல் நீர் எரிவது எது? இந்த தீப்பந்தும் அல்ல தீக்குச்சி. அப்போ அவனை தீயாக்க வேண்டும், கெடுக்க வேண்டும் நினைக்கிறாய், அது எங்கே தோன்றுகிறது?
எங்கே தோன்றுகிறது? அந்த தீயும் கெட்ட எண்ணமும் கேடுகட்ட புத்தியும் இங்கே தோன்றிதான் அங்கே போகிறது. ஆகவே நீ முதலே அழிகிறாய். கெட்டதை நினைக்கும் போது நினைக்கிற அந்த உள்ளம், அந்த மனிதன், அவன் முதல் அழிந்துதான் அங்கே போகிறது. ஆகவே தீயவைகளை நினைக்காதே. முடிந்தால் வாழ்த்து, இல்லை என்றால் தப்பே இல்லை. முடிந்தால் உதவி செய், இல்லை என்றால் தப்பே இல்லை. கெடுக்காதே, அடுத்தவனை கெடுக்காதே. கேடுகட்ட எண்ணம் வேண்டாம் என்பதை சொல்லி பாம்பாட்டம் அற்புதமாக எடுத்திருக்காங்க. வடிவுடையான், தம்பி வடிவுடையான், நீ பெரிய அறிவுடையான், மிகச்சிறந்த ஆற்றலுடையான், அந்த வடிவுடைய அம்மனின் அருளுடையான். அந்த அம்மனின் அருள் உனக்கு முழுமையாக இருக்கிறது, இல்லைன்றா இந்த படங்கள்லாம் வராது. இப்படிப்பட்ட படங்களை அந்த இறைவன் அருள் இல்லாமல் எடுக்க முடியாது. நான் அவரை தம்பி அடிக்கடி பழனிவேல் ஆஃபீஸில் உட்காருவோம். சில நேரம் அவனுடைய கஷ்டங்களை என்கிட்ட சொல்லுவான், நான் தைரியம் சொல்லுவேன். ஒரு விட அண்ணே ரொம்ப செலவாயிடுச்சுண்ணே, அண்ணே ஃபைனான்ஸ் கஷ்டண்ணே, அவர் கிடைக்கலண்ணே, அவர் சுமித் சார் அண்ணே பரமேஸ்வரன் சொல்லி சுமித் சார் பெரிய உதவி பண்ணுறாருண்ணே. ஒரு சுமித்ன்னு வடநாட்டு அருமை சகோதரர் இன்றைக்கு தமிழ் சினிமா காப்பாற்ற வந்திருக்கார். சுமித் அவர் ஃபைனான்ஸ் பண்ணுறார். எப்படின்னா அவர் கேட்குற மாதிரி படம் வேணும், நீ விரும்புகிற மாதிரி படம் எடுத்தால் அங்கே ஒத்துக்காது. ஏன்னா அவர் போட்ட பணம் அவர் கிடைக்கணும் இல்லையா? அப்போ அவர் சில விஷயங்களை சொல்லி கதையெல்லாம் தலையிட மாட்டார். இப்படித்தான் எடுக்கணும்லாம் சொல்ல மாட்டார். கதையை கேட்டுக்கிறாரு, அவருக்கு பிடிச்சதுன்னா ரைட் சார் இதை எடுங்க. அவங்க அதில் அந்த கதையை கேட்டு வடிவுடன் சொல்லி பழனிவேல் கொண்டு போய் சொல்லி கதையை பரமசிவம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த படம் எடுக்க பெரும்பாலும் நிதியை அவர் அனுப்பியிருக்கிறார். அவர் அனுப்பிய நிதியை என் தம்பி பழனிவேல் அற்புதமாக இதுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கான். சிலருக்கான் ஃபைனான்ஸ் வாங்கி ஒரு 20-30% ஒதுக்கிடுவான், வீட்டுக்கு ஒதுக்கி வச்சுருவான், படம் எடுப்பான், கடைசியில் ரிலீஸ் போகுது, தகராறு வரும், ஷார்ட்டேஜ் வரும், ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த ஃபைனான்ஷியல் தலையில் அடிப்பான். ஏன்னா நாங்கள் தான் மாட்டியிருக்கிறோம். இந்த மகேந்திர ஜெயின், மகேந்திரகுமார் வந்தார், சின்ன படங்களை பெரிய ஆதரவு. இன்றைக்கி 5 படம் நடக்குது அவர் அவருடைய ஃபைனான்ஸில். தம்பி திருமலை தான் அந்த லிங்க்கை பண்ணி அவங்க உங்களுக்கு டெய்லி படம் நடக்க. இதெல்லாம் பெரிய வரப்பிரசாதம். அவங்க இல்லைன்னா அந்த படம் நடக்காது. இப்போ 5 படம் நடக்குதுன்னா எத்தனை தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க? ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் ஒரு படத்துக்குன்னு வச்சுங்க, 40 நாள் இல்லை 30 நாள் நடக்கும். இந்த 3000 இல்லை 4000 பேர் ஆச்சா? கொஞ்சம் பெரிய படம்னாக்கா ஒரு 10,000 பேருக்கு வேலை கிடைக்குதா? அப்போ அந்த வேலையை கொடுப்பது ப்ரொடியூசர், அவர்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுப்பது நம்முடைய ஃபைனான்சியஸ். நான் அப்படி தான் கொடுத்தேன், என்னை வாட்டிட்டானுங்க. எனக்கு மருந்துக்கே பணம் இல்லாத அளவுக்கு சில பாவிகள் பண்ணிட்டாங்க. எப்படி நான் உதவி பண்ண முடியும்? தருவோம், வரும் வரும். அதில் சின்ன ப்ரொடியூசர்லாம் நியாயமாக இருக்கான். சில வஞ்சக நெஞ்சம் கொண்டவர்கள், அவன் தான் துரோகம் பண்ணுற எண்ணத்தோடையே உள்ளே போகிறான், வேசி மாதிரி நடந்துக்கிறான். அப்படி அப்படி சோப் போட்டு மைண்டை பண்ணி ஏமாற்றி வாங்கிடுறான். சரி, அது போகட்டும். என்னோட அருமை தம்பி வடிவுடையான் திறமை நான் எப்போ பார்த்துக்கேன்னா, ஒரு நாள் அவர் ஷூட்டிங்கில் ஆக்ட் பண்ணேன். இப்போது 2வது படம் இது நடக்கும்போதே இன்னொரு படத்தை ஆரம்பிச்சுட்டார். ஸ்மீத்தோட உதயால பரமசிவத்தோட ரெக்கமெண்டேஷனோட நாக பைரவா இல்லைப்பா, நாக பைரவா சார், நான் ஒரு நாள் ஆக்ட் பண்ணேன் சார். அந்த படம் ஜீவன் கூட சொன்னார், கிரேட் இயக்குனர்னா அப்படி இருக்கணும், ப்ரொடியூசருக்கு சாதகமான இயக்குனர் இருக்கணும் சார். காலையில் 9 மணிக்கு துவங்கி 2 மணி வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்கல சார், ஒரு நிமிஷம் கூட வடிவுட ஓய்வெடுக்கல. அவர் மட்டும் இல்லை, அவருக்கு அமைந்த கேமராமேன் வந்திருக்கார். அவரு இனியன் கேமரா போ வந்த தம்பி தானா? வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்க வாழ்க வாழ்க. அது அதான் இது இது பாம்பாட்டம், பாம்பாட்டம் வெரி குட். இவரு ஏன்னா வடிவுடையானோட இணைஞ்சா அப்படி ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இவருக்கு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கேமராமேன் ஒத்துழைக்கலாம் நடக்காது, படமே நடக்காது.
ஆகே கேமராமேன் இவர் யாருன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்போ ப்ரொடியூசர் யார்? இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றுறோம். ஆகவே இந்த நாக பைரவாவில் அந்த ஒன் டே அவருடைய ஒர்க்கை பார்த்தேன் சார். அந்த ராத்திரி 2 மணி வரைக்கும் என்ன வேலை வாங்கினார். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யணும். நீ எவ்வளோ பெரிய ஆளார், நீ நடிகனை வந்துட்ட இல்லை. ஏன்னா இயக்குனர் தான் சார் எல்லாமே தெரியும். தம்பி ஜீவனாக இருக்கட்டும், என் தம்பி சரவணன் வந்தான். இப்போ நாங்கள் போகிறோம், ஒரு நான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், கதவசனெலாம் எழுதியிருக்கோம்னு வச்சுங்க, அது வேறு. இப்போ என் சரவணன் ஜீவனுன்னு வச்சுங்க, நான் பெரிய ஆள் யாரும் இதில் இழுக்க விரும்பலை, அது பெரிய கான்ட்ரவர்சி. இப்போ காலையில் போகும்போது இந்த கதையை பற்றி ஜீவனுக்கு தெரியுமா? ஜீவன் நமக்கு தெரியாது. முதல்ல கேட்டுக்கிட்டோம் கதையை, சரவணன் கேட்டுக்கிட்டோம் நாம். ஆனால் அன்னைக்கு என்ன சீன் எடுக்க போகிறான் எங்களுக்கு தெரியாது. மேக்கப் போடும்போது சீனை விளக்குறாங்க, டைலாக்கை படிக்கிறாங்க, நாங்கள் அதில் மைண்டில் வாங்குகிறோம். அங்கே வந்து நாங்கள் சொல்கிறோம், டைரக்டர் இப்படி சேஞ்ச் பண்ணுங்க, இதை மாற்றுங்க, இந்த காலை இங்கே வைங்க, இப்படி நடங்க, இந்த மூளை போங்க, பார்வை இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். ஏ டு செட் படம் ஆரம்பித்த நாளிலிருந்து முடியும் வரை எல்லாமே அவர் மைண்டில் தான் இருக்குது. இந்த பாம்பாட்டம் பூரா அவர் மைண்ட், இந்த பாம்பு கூட முதல்ல அவர் மைண்டில் இருந்தால் உருவாச்சு. அப்போது இயக்குனர் தான் நடிகர்களை உருவாக்குபோது அது எவ்வளோ பெரிய ஆளாரு. இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இன்றைக்கி பேர் எடுத்துரு, எத்தனை கோடி வண்ண வாங்கு. களிமண்ணாக வந்தவர்களை பிசைந்து 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 ஒரு அழகான உருவமாக்கி உலாவ விடுபவர்கள் இயக்குனர்கள். இயக்குனர் இல்லைன்னா எந்த ஹீரோ ஹீரோ இல்லை. ஆக இயக்குற ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் செகண்ட், ஏன்னா அவங்க இல்லைன்னா படம் இல்லை, இயக்குனர்னா தொழில் இல்லை. ஆகவே இந்த படத்தை அந்த ஒரு நாள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் சார். வடையாளர் திட்டுறதாக தான் சொன்னேன். என் தம்பி அம்பரீஷ் திறமசாலி, அற்புதமான திறன், விளையாட்டு பையன், தமாஷெலாம் பண்ணுவான். நானே ஒரு படத்துக்கு 4 சாங் போட்டேன் அவங்ககிட்ட, பெஜார் பண்ணிட்டான் சார் நம்மளை. அண்ணே இதை வந்துட்டேன் வந்துட்டேன், மவுண்ட் ரோடில் இருக்கேன், அங்கே இருக்கேன் இங்கே இருக்கணும். ஆனால் வேலையில் வந்துட்டான்னா மன்னன். அதனால் அவனை என் வளர போகிறான், வள பெருசாக வருவான், மிகப்பெரிய இசையமைப்பாக வருவான். அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுடு, விளையாட்டு புத்தியை விட்டுடு, ப்ரொடியூசரை வாட்டி வதைக்கிறத விட்டு, சின்சியராக இருந்து சரியாக பண்ணு. நீ ஃபஸ்ட் இன் தமிழ்நாடு இசையமைப்பால் நான் வாழ்த்து, இதை வாழ்த்தா சொல்கிறேன், நீ வருவாய். அற்புதமாக பண்ணியிருக்கு, அற்புதம் பண்ணியிருக்கு, எல்லாம் பண்ணிட்டாங்க சார். அந்த மியூசிக் டைரக்டர் தான் சார் எல்லாம், அவர் தான் சார் கொண்டு வந்து நிறுத்தணும். ஆக என் தம்பி இளையவன், இனியவன், அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோயினி இன்றைக்கி வரலன்னாங்க, முதல் படம் இந்தி பண்ணு பாவம். அவங்க அங்கே என்ன ஷூட்டிங்கோ என்ன நேரமோ இல்லை இவர் சொல்லி தேடி கேட்டாரோ என்னமோ, ஹீரோயினி வரல ஹீரோ வராது வரலன்னு நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. முதல்ல இல்லை ஷராவத்துன்னு அரசு ஹீரோயின் இல்லை, அவங்க யோ மூணு பேர் சொல்லிட்டு ரெண்டு ஹீரோயின் இல்லையா, மூணு பேர் வந்திருக்காங்க ரெண்டு பேர், ஒரு ஹீரோயின் தானே வரல. அதான் அவங்கள தான் நான் சொல்கிறேன், வந்தவங்கள தான் வாழ்த்துறேன். வந்தவங்களை ஒரு பாப்பா இந்தியில் இங்கிலீஷில் நல்லா பேசிச்சு, ஒருத்த அம்மா பேசலை நினைக்கிறேன். வராதில்ல, ஒரு படத்துக்கு வந்துட்டு ரெண்டாவது படம் சக்ஸஸ் ஆனால் வராமல் போகிறாங்க பாருங்க, அவங்க தான் எனக்கு வருத்தமாக இருக்கு. ஆனால் ஒன்று நம்ம என்ன செய்யணும், இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கும்போது அவங்கக்கிட்ட கேட்டு டைம் ஆகும், ஏன்னா பிஸியாக இருப்பாங்க. நாலு படம் பண்ணுறாங்க, நம்மால் தான் இந்த படம் சக்ஸஸ் செய்யுதுன்னா இந்த பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு வாழ். ஜீவன் கூட இடையில கொஞ்சம் வேறு ஏதோ பண்ணிட்டு இருந்தார், இப்போ இந்த படம் வந்த பிறகு அவர் பெரிய ஹீரோ வரப்போகிறார், வர்றாரு சந்தேகமே கிடையாது. இவருக்கு இது ஒரு டைப் ஆஃப் ஹீரோ என்ன, அதனால வரணும். வந்தா ஹீரோ ஹீரோயினுக்கு தான் ப்ரொமோஷன், மியூசிக் டைரக்டருக்கு ப்ரொமோஷன், என் ப்ரொடியூசருக்கும் ஹீரோ டைரக்டருக்கும் ஒரு ப்ரொமோஷன் இல்லை சார். ஹீரோயின் வந்தா நம்ம போட்டோகிராஃபர் டிவியில் என்ன பண்ணுறாங்க, அப்படியே மடக்கி அந்த கார்டனில் வச்சு ஒரு 50-60 பேர் தூண்டு போட்டோ எடுக்கிறாங்க. லோ லெவல்லேருந்து டாப் லெவல் வரைக்கும் அனுமனாக எடுக்கிறாங்க.
அப்போ என் ப்ரொடியூசர் போய் டைம் ஆச்சுன்னு கூப்பிட்டா, யோ தள்ளி இல்லையா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கல, யார ஹீரோயின் ஃபோட்டோ எடுக்கிறான் ப்ரொடியூசர் தள்ளி இல்லைன்றான், இங்கே டைம் ஆச்சுன்னு கூப்பிட்டான். அப்போது ப்ரொடியூசருக்கு என்ன மரியாதை, இதில் செலவு பூரா எங்களுது. ஆனால் அது இருக்கட்டும், நாங்கள் விரும்பி தான் செய்கிறோம். அது எங்கள் படத்துக்கும் மட்டுமல்ல, ஹீரோ ஹீரோயினிக்கு தான் ப்ரமோஷன். இது வந்தால் அவங்க இன்னும் கொஞ்சம் உயர்றாங்க. அதனால் மனசில் வச்சுட்டு எல்லாரும் வரணும், ப்ரமோஷனுக்கு வரணும். அதே சமயத்தில் அவங்க நேரம் என்ன, அவங்க சென்னையில் இருக்காங்களா, அந்த டைம் ஒத்துவரா, அவங்களையும் கேட்டுக்கிட்டு நாம் பண்ணணும். இதை தாண்டி திமிராக நடந்தால் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். திமிர் மட்டும் ஆணவம் நண்டலை ஏறிச்சு தலை தொங்கிடும், திமிர் மட்டும் ஏறக்கூடாது. பணிவோடு இருந்து பாருங்கள், துணிவோடு இருந்து பாருங்கள், வளர்ச்சி பெரியதாகும். பாம்பாட்டம் மிகப்பெரிய ஆட்டத்தை தமிழ்நாட்டில் ஆடும், மக்களை ஆட்டுவிக்கும், மக்கள் விரும்பி பார்ப்பார்கள். இது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான படம் மட்டுமல்ல, ஆந்திரா வடநாடு எல்லா மக்களும் பாம்பை தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். என் வடிவுடையான் அற்புதமான ஒரு கதையை சேர்த்து இதை புராண கதையோடு, இது ஹிஸ்ட்ரி சரித்திர கதையோடு இணைத்து அற்புதமாக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கார். சரவணனும் யாரோ சொன்னாங்க, இது பேன் இண்டியன். நிச்சயமாக அந்த அளவுக்கு பாகுபலி இல்லைனாலும் அதில் ஒரு 50% வந்தாலே இது பேன் இண்டியா படம் தான். எல்லா மொழிக்கும் உகந்தது, எல்லா மக்களும் பார்க்கக்கூடியது, எல்லா மக்களும் தெய்வமாக போற்றக்கூடிய பாம்பு. ஆகவே இது வெற்றி பெறும், நிச்சயம் வெற்றி பெறும். வெற்றி பெற்றால் என் ப்ரொடியூசருக்கு இப்போ கிடைத்த பணம், போட்ட பணம் கிடைத்தால் அவன் இன்னும் 3 படம் ஆரம்பிப்பான். கிடைக்காத போதே 3 படம் ஆரம்பிச்சிட்டான். ஒன்று ரஜினி வெங்கடேஷ் டைரக்ஷன், தம்பி சத்யாவா, சத்யா ஹீரோ வந்திருக்காரு. அவர் படத்துக்கு ஒரு வரான்னு தெரில, வருவில்லை தம்பி, வாங்க உங்களுக்கு தான் நல்லது, சும்மா தமாஷ். ஆகவே இப்போ 3 படம் சார், பாம்பாட்டம் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ். இதில் வர்ற பணத்தான் நம்ம ஃபைனான்ஸ்கிட்ட கொடுத்துட போகிறோம். அடுத்து நாக பைராவுக்கு இன்னும் அதை கூட ஏறக்குறைய 25-28 நாள் நடந்துச்சு, இன்னும் ஒரு 15-20 நாள் தான். என்னம்மா 50 நாளாக கோச்சிக்காது, தப்பாக சொல்லிட்டேன், பின்னால் இருந்து குத்துறான். என்ன பாணி 50 நாள் நடந்துச்சு, 28 நாள் நடந்துச்சுன்றான். சரி வாழ்க, இன்னும் ஒரு 15-20 நாளில் நம்ம வழிவிடாமல் முடிச்சிடும், அதுவும் வெற்றி படமாக அமையும், அதுவும் பாம்பு பேஸ் தான். ஆக உங்கள் முயற்சி வெற்றி பெற வேண்டும், தமிழ் சினிமா தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். என் ஹீரோக்கள் மட்டுமல்ல, டெக்னீஷியன்ஸ் மட்டுமல்ல, இதை நம்பியிருக்கிற ஒரு தெரிந்தும் மறைமுகமாகவும் இருக்கிற 100,000 தொழிலாளர்கள் குடும்பங்கள் வாழ வேண்டும். நான் ஹீரோ ஹீரோ வாழறதுக்காக நான் வேண்டலை, அவங்க வாழ்வார்கள், நல்லா இருப்பாங்க. ஆனால் என் தொழிலாளி நல்லா இருந்தால் சினிமாவே நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதை தாண்டி படம் போட்ட முதலாளி நல்லா இருந்தால் சினிமா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதை தாண்டி நான் விநியோக சங்க தலைவராக இருக்கிறேன் இப்போது. அந்த விநியோகஸ்தர்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணி எனக்கு ஒரு 10,00,000 லாபம் கிடைச்சதுன்னு சொன்னா அவன் குடும்பம் நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்குன்னு அர்த்தம். 50 கோடி 100 கோடி வாங்குவதாலே சினிமா நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லை, நீங்க மட்டும்தான் நல்லா இருப்பீங்க. ஆனால் என் அடித்தளத்தில் இருக்கிற விநியோகஸ்தர்கள், அவன் நல்லா இருந்தா, அவன் ஒரு 10 காசு லாபம் கிடைச்சா, என் ப்ரொடியூசருக்கு ஒரு 10 காசு லாபம் கிடைச்சா சினிமாவே நல்லா இருக்கும், சினிமா குடும்பங்கள் நல்லா இருக்கும் என சொல்லி. சார் அந்த ராஜா வந்திருக்கானா, மதியொளி சண்முகம், சரி மதியொளி சண்முகம்னு ஒரு மிகப்பெரிய, எல்லாருக்கும் சரவணன் எல்லாருக்குமே தெரியும், பெரிய ரிப்போர்ட்டர். எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலலாம் அவங்க மதியொளி சண்முகத்தையும் அதிவீர பாண்டியன் தினத்தந்தி கூப்பிட்டு தான் கன்சல்ட் பண்ணுவாங்க, அவ்வளோ மரியாதை எம்ஜிஆரும் சிவாஜியும் நிருபர்கள் கொடுப்பாங்க. அது அவர் மகன் குமார், அவன் ப்ரொடியூசர், ப்ரொடியூசர் கவுன்சில் ப்ரொடியூசர், சின்னத்தரை நிறைய படம் சீரியல் பண்ணியிருக்கான். அவன் உடல் நலம் இல்லாமல் இருக்கான், அதுக்கு ஒரு கெட்ட பழக்கம், குடியால் ஆயிட்டான், குடியால குடும்பமே கெட்டு போச்சு சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குடும்பம் இந்த குடியால கெட்டு குட்டிச்சாரா போச்சு. நான் தமிழக முதல்வரை கைகூப்பி வேண்டுகிறேன், வேண்டாம் இந்த குடி வேண்டாம், என் குடும்பத்தை என் தாய்மார்களின் குடலை கெடுத்து குடும்பத்தை கெடுக்கிற இந்த குடி வேண்டாம், வேறு வகையில் எத்தனையோ வகையில் வருவாய் தேடிக்கொள்ளலாம். அது இந்த தம்பியை உதாரணம், நல்ல பையன், அருமையான பையன், 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான்,
ஒரு அஞ்சு சீரியல் பண்ணியிருக்கான். அந்த நிருபர், நல்ல நிருபர். இப்போ அவன் குடும்பத்துக்கு துளசி கோபா எங்க நிறுவனா கொடுத்துட்டு வாங்கி வச்சுக்கினேன். ஓக அருகு செய்த அருகிற மாதிரி இல்லை இல்லை. அந்த அம்மாவுக்கு நான், ஆமாம் அந்த அம்மாவுக்கு கொடுக்க சொன்னேன், அதை நான் அனுப்பிடுறேன், நான் கொடுத்துட்றேன் அந்த குமார் வீட்டுக்கு. ரைட், நன்றி. படம் வாழ்க, ப்ரொடியூசர் வாழ்க, வந்து வாழ்த்தி அத்தனை பேர் வாழ்க, இந்த படத்தில் பங்கு கொண்டு மகிழ்ச்சியோடு உழைத்த அத்தனை டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் எல்லாருமே ஏற்றுசேர்த்து அத்தனை பேரும் வாழ வேண்டும், வளம் பெற வேண்டும், தமிழகம் சிறக்க வேண்டும். நன்றி, வணக்கம். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க.